எல்லாரும் சொன்ன மாதிரிதான் சார். ஓம் சரவண பவ சேனல் பார்த்துட்டு தான் நானும் இதுல ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். சாந்தி தேவி மேம் பேசுற பேச்சு கேட்டுட்டு தான் இதுக்குள்ள நானும் வந்தேன் சார். எனக்கும் எதுவுமே தெரியாது சார். ராசிக்கட்டம் தெரியும், நட்சத்திரங்கள் தெரியும், அவ்வளவுதான். என்னோட பிள்ளைங்க கல்யாணத்துக்காக நிறைய ஜோசியக்காரங்களை பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் மூலமா தான் ஏதோ கொஞ்சம் அவங்க சொன்னதை வச்சு ஜோதிடம்னா இது, ராசினா இது, நட்சத்திரங்கள்னா இது, அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். அதை வச்சு சரி நம்மளுக்கு கத்துக்கலாங்கிற ஒரு சான்ஸ் கிடைச்சதை நினைச்சு உள்ள வந்தேன் சார். சாந்தி தேவி மேம் தான் என்னை சேர்த்து விட்டாங்க, அவங்க மூலமா தான் வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் எங்கிட்டே இருக்கு சார். காலையில ஆல்ரெடி சீக்கிரம் எழுந்திருப்பேன் எப்பவுமே, பட் அதுல சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள்லாம் இப்ப ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அம்மா அப்பா அப்படின்னா நன்றி சொல்ற பழக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், பட் அந்த வணக்கம் மன்னிப்புங்கிறதெல்லாம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கத்துக்கிட்டதுனால வந்ததுதான் சார். அது உண்மையிலே அதனால நிறைய சேஞ்சஸ் தெரியுது சார். வீட்லயும் எல்லாருக்கிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் சொல்றேன், நன்றி சொல்றது மட்டும் இல்லாம வணக்கம் சொல்லணும். அதோட மன்னிப்புங்கிற அந்த ஒரு இது வந்து யாருக்குமே அது வராது சார். ஆத்மாத்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது நிறைய மாற்றங்கள்லாம் வருது, அது நல்லாவே தெரியுது சார். அதுதான் இப்ப சார் சொன்ன மாதிரி நிறைய டிசிப்ளின் நிறைய இருக்கு, பிள்ளைங்கக்கிட்டையும் நிறைய சொல்லி பிள்ளைங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுலாம் நல்லா இருக்கு சார். இதெல்லாம் எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அது தாண்டி ஜாதகத்துல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் சொல்றது, நிறைய வீடியோ பார்க்கும்போது நிறைய குழப்பங்கள் இருந்தது. இப்போ அதுக்குள்ள நாங்களும் வந்திருக்கோம், அதை கத்துக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்கிறது நீங்க எல்லாரும் கத்துக் கொடுத்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். உங்க எல்லாரோட இதுவும் கர்மா கிளாஸ் ரொம்ப மனச ரொம்ப எப்படி சொல்றது, கண்ணீர் இப்ப நினைச்சா கூட இன்னும் அது அப்படிதான் இருக்கு. ஒரு இப்பதான் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு மேம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கர்மானா அது ஏதோ ஒரு நம்ம எங்கேயோ செஞ்ச ஒரு பாவ புண்ணியத்தோட பலன்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அதுல தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மான்னு அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தாண்டி டிநைன்ங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சோம், ஆனா அது நம்மளோட கர்மாவோட கண்ணாடிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சார். அது ஒரு டிநைன்னா என்னன்னே தெரியாம இருந்ததுக்கு ஒரு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருந்தது. சாரை பத்தி சொன்னா சார் ஒரு பெரிய ஆலமரம் தான் சார், கற்பக விருஷம். அவங்களுக்கு கீழே நீங்க விழுதுகளா இருந்து எங்க எல்லாரையும் வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். அது உங்க எல்லாரோட நிலையில நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய இதா இருக்கு. நீங்க கிளாஸ்ல எல்லாருமே சொல்லுவீங்க பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்க, சார் வந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் சார். சொல்ல தெரியல, வார்த்தைகள்ல சொல்ல வரல. என்னைய பொறுத்த வரல சார், நான் நினைச்சேன்னா அவங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே விழுதுகளா இருக்கவங்க எல்லாருக்கீழையும் நாங்களும் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது இன்னும் உங்க கூடவே வந்து இருந்து நின்னு நிறைய கத்துக்கிட்டு வாழ்க்கையில ரொம்ப ஹாப்பியா, அதாவது நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்கணும், இது மட்டும்தான் நான் எப்பவுமே நினைப்பேன். உங்க எல்லாரையும் பார்க்கும்போது அதையும் தாண்டின ஒரு விஷயம் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கு சார். அதையும் உங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்து நான் கத்துக்கிட்டேன். சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அர்ப்பணிப்போட இருந்தோம்னா அந்த சந்தோஷங்கிறது தானா தேடி வருங்கிறது உங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்து கத்துக்கிட்டேன் சார். இதுக்கு மேல எது சொல்றது எனக்கு தெரியல. அது எனக்கு ஏல்பி அப்படின்னாலே சார், சார் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம், அதுக்கு விழுதுகளா இருக்க உங்க எல்லாரும் கூடயும் நாங்க பயணிக்கிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு வார்த்தைகள் எதுவும் சொல்ல தெரியல சார். எல்லாருக்கும் ரொம்ப 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 வணக்கம் சார். சாந்தி தேவி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், அவங்களாலதான் நான் அதுக்குள்ள வந்தேன். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய புலம்புவேன் சார், சொல்லுவேன் ஏதோ நம்மளோட கர்மா தான் தொடருது அவ்வளவுதான் சொல்லுவேன். பட் அன்னைக்கு கர்மா கிளாஸ்ன்னு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சேஞ்சஸ் எனக்கே தெரிஞ்சிச்சு. இல்ல நம்ம என்னதான் அடுத்தவங்க மேல நம்ம பழி சொன்னாலும் நம்ம கிட்ட நிறைய தப்புகள் இருக்கு, நம்மள முத கரெக்ட் பண்ணிக்கிடணும் அப்படிங்கறத நான் இதுல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். வீட்டுல பிள்ளைங்களோ யாரும் சொன்னா கூட இல்ல, நம்ம யாரையும் ஏதோ ஒரு விஷயத்துல ஹர்ட் பண்ணிருப்போம், நமக்கு தெரியாது. நம்ம வந்து நம்ம பக்கம் நியாயங்களை மட்டும் சொல்லுவோம். சோ ஆத்மார்த்தமா அவங்க கிட்ட நம்ம நேர்ல இல்லைன்னாலும் ஆத்மார்த்தமா நன்றி வணக்கம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் போது நிறைய மாற்றங்கள் அவங்களே நம்மளை தேடி வருவாங்க, நம்மளும் அவங்கள தேடி போறதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஒரு ஈகோ வந்து அங்க கட் ஆயிரும் அப்படிங்கிறது எனக்கு ஏஎல்பிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப, அதுவும் கர்மா கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு சார். அதுவும் பாக்குறேன், நான் நேர்ல பாக்குறேன் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நாம நினைப்போம், பட் அடுத்தவங்களுக்கு அது தப்பா இருக்கலாம். முதல் நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். நம்ம நம்மளை கரெக்ட் பண்ணாதான் அடுத்தவங்களை நம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அவங்க கோவிச்சுக்கிட்டு போனா கூட நம்ம ஈஸியா அவங்க கிட்ட பேச முடியும், பழக முடியும் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சார் நான் கத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு பெரிய எனக்கு சேஞ்சஸா தெரியும். நான் மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் வேணாம் கோபங்கள் வேண்டாம், நாம ஹர்ட் பண்ணாதான் நான் நம்ம முதல் நம்மளை மாத்திக்கிடுவோம், அடுத்தவங்க மாறணும்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அது உண்மையிலே பெரிய சேஞ்சஸ் தான் சார். நான் மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்கிட்டே அதை சொல்றேன். அது ஒரு பெரிய, காலையில எந்திரிக்கிறது 4:30 இல்லைன்னாலும் 5:00 எப்பவுமே எந்திரிச்சிருவேன். பட் இப்ப 4:30 ஒரு 3-4 o'clock எந்திரிச்சு இதெல்லாம் செய்யறது, 4:30 to 6:30 ரொம்ப லைட் பண்ணி தான் அந்த கிளாஸ்க்குள்ள வந்தேன் சார். அது 6:30 8:30 வரையும் போனாலும் ஓகே நல்லா இருக்கு சார் கிளாஸ். நிறைய சேஞ்சஸ் எங்கிட்ட நான் எனக்கு நானே பாக்குறேன். பொறுமையா இருக்கிறது, முதல் நம்மள கரெக்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் எங்கிட்ட ஒரு சேஞ்சஸா நான் பாக்குறேன் சார். அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் முதல் நம்மளை திருத்திக்கிட்டு அடுத்தவங்களை குறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எனக்கு என்கிட்ட வந்திருக்கு சார். அதுக்கெல்லாம் உண்மையிலே சாருக்கு உங்க எல்லாருக்கும் தான் சார் நன்றி சொல்லணும். ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து ஃபுல்லா ஒரு இது போட்டு சந்திதே எனக்கு அனுப்பணும், அவங்க கிட்ட ஒரு அப்ளாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு இதுல நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். முடியும் சார், கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் சார். சார் அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்து நினைச்சே பார்க்க முடியல சார். அவ்வளோ அற்புதமா இருக்கு. அது ஒரு கால்குலேஷன் நம்ம இப்போ யாருக்கிட்டையும் போய் கேட்க போறோம்னா அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டுட்டே இருப்பாங்க. இது கால்குலேஷன்ங்கிறது இல்லை, சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணோம்னா தேவையான எல்லா டீடைல்ஸும் ஃப்ரம் டு போட்டு டேட் எல்லாமே வந்துருது, டைம் எல்லாம் இருக்கு. உண்மையிலேயே சூப்பர் சார். சாஃப்ட்வேர்னால ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் சார் இருக்கு. சாருக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு சாஃப்ட்வேருக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் சார். ரொம்ப நல்லா இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் ஓகே நல்லா இருக்கு. நான் என்னோட மேரேஜ் டேட் இதெல்லாம் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், கரெக்டா இருந்தது. அப்படிலாம் நான் இருக்குமா அப்படின்னு ஒரு, அதுவும் ஒரு பிரம்மாண்டம் தான் இவ்வளவு ஷார்ட்டா அவங்க கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறது ரொம்ப நல்லா இருக்கு சார், யூஸ்ஃபுல்லா இருக்கு.